ஒரு 50 வயசு பெரியவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு. ஆத்துல பரிசல்ல போயிட்டு இருக்காங்க. பரிசக்காரர் கேட்கிறாரு, எங்க போறீங்கன்னு. நான் இந்த ஊர் நாட்டாமக்காரர் ஐயாவை பார்க்க போறேன். நாட்டாமக்கார ஐயாவா, எதுக்குன்னு கேட்குறாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா அவர் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் இங்கேயும் அங்கேயும் அவரோட உதவிக்கு இருந்தேன். அப்போ நாட்டாமக்காரையை தான் கூப்பிட்டு, நீ ஏன்டா அந்த சின்ன வயசில் வேலை பார்க்குற, நீ படிக்கணுண்டான்னு சொல்லி அவர் சொந்த காசை போட்டு என்னை படிக்க வச்சாரு. இன்றைக்கி அமெரிக்காவில் என் கம்பெனியில் 300 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் நாட்டாமக்கார ஐயா தான். அவரை என் கடைசி காலத்தில் அவரை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போகணுன்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. கரை வருது, இறங்குறாங்க. இவர் ஒரு 100 ரூபாய் எடுத்து நீட்டுறாரு. பரிசக்காரர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி வேணாம் அப்படின்னா, ஏங்கய்யா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்களே இந்த நாட்டாமக்கார ஐயா, அவருடைய கடைசி பேரை நான் தான். நாட்டாம் ஐயா இறந்து போயிட்டாங்க. எங்களை எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஏமாத்திட்டாங்க. எங்கள் வீடெல்லாம் நொடிச்சு போயிடுச்சு. எல்லாரும் அந்த வீட்டை விற்றுட்டு வெளியூர் போயிட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவை மட்டும் எங்கள் தாத்தா வாழ்ந்த ஊருன்றதுக்காக இந்த ஊர்லேயே இருக்கோம். நான் இந்த ஊர்லேயே பரிசில் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு இவர் உடனே ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீட்டுறாரு. வேணாங்கய்யா, கொடுத்த இடத்துல திருப்பி வாங்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. காசு பணம் எங்களை விட்டு போனாலும் கூட எங்கள் குணம் எங்களை விட்டு போகவே இல்லைங்கய்யான்னு அந்த தம்பி சொன்னாராங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமுழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தானமும் தயையும் கொடையும் நட்பும் பிறவி குணம்.